பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் நாம் பார்த்தோன்னா இந்த ஆகினி அரே என்ற இந்த புது சீரீஸை இன்றைக்கும் நாம் தொடங்குகிறோம். இந்த ஆகினி அரே அப்படின்னா என்னன்னு பார்க்கும் பொழுது, தேவன் நமக்காக அநேக பாடுகளை நமக்காக அவர் சகித்திருக்கிறார். இந்த பூமியில் அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் நமக்காக நம் பாவத்தின் நிமித்தமாக அவர் அநேக பாடுகளை அவர் சகித்தவராக, அவர் இந்த பூமியில் நமக்காக அவர் குற்றுயிராக அவர் மரித்ததை நாம் யாவரும் வேதாகமத்தில் வாசித்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சீரீஸை இந்த 40 நாட்களும் நம்ம ஆண்டவர் எவ்வளவு நமக்காக பாடுகளை பட்டார், எவ்வளவு வேதனைப்பட்டார் என்பதை குறித்ததான ஒரு ரகசியங்களை, அதை குறித்ததான சிந்தைகளை நமக்குள்ளாக நாம் ஏற்படுத்தும்படிக்கு, நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு இந்த சீரீஸை நம் தேவனுடைய கிருபையினால் நாம் இன்றைய தினம் ஆரம்பித்திருக்கிறோம். இன்றைக்கும் நாம் பார்க்கும் பொழுது இறுதி கட்டளை, அதாவது இந்த ஃபைனல் கமிஷனை குறித்து, அதை பிறப்பித்த இயேசுவை குறித்து நாம் இன்றைக்கும் தியானிக்கவிருக்கிறோம். எடுத்துக்கொள்ளலாமா? வேதாகமத்தை நீங்கள் திறந்து கொள்ளுங்கள். லூக்காளதின சுவிசேஷம் 22:40. த புக் ஆஃப் லூக் chapter 22:40. வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லி என்று பார்க்கும். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, 3.5 வருடங்களாக இயேசுவானவர் எங்கு சென்றாலும் அவர் போதித்து கொண்டிருக்கிறார், அவர் ப்ரீச் பண்ணி கொண்டிருக்கிறார், அவர் ஜனங்களிடமாக தேவனோய் குறித்ததான சத்தியங்களை அவர் விவரித்து கொண்டிருக்கிறார், அவர் சுகமாக்குகிறார், அவர் ஜெபிக்கிறார். எங்கு சென்றாலும் ஜனங்கள் எல்லாரும் திரள் திரளாக அவருக்கு பின்பதாக கடந்து வருவதை நாம் வேதாகமம் முழுவதும் நாம் வாசித்து வருகிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, அவர் ஜெபித்த ஜபங்கள் எல்லாம் அவரது சீஷர்களோடு கூட இருந்தான். நீங்கள் வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம், அவர்கள் சீஷர்களோடு கூட இரவு நேரம் அவர் தனிமையாக கடந்து சென்றார் என்று பார்க்கிறோம். Wherever Jesus went, he took his disciples along with him. அவர் தனது சீஷர்களை அவரோடு கூட அழைத்து சென்று அவர்கள் யாவரும் சேர்ந்து என்ன செய்வதை பார்க்கிறோம், அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். Wherever they went, எந்த இடத்திற்கு அவர்கள் சென்றாலும் சரி, அவர்கள் தேவனோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வேதாகமத்தில் நீங்கள் வாசிக்கலாம், நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, ஜெபிக்க வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய ஒரு பிரைம் கோலாக, அவர் தனது சீஷர்களுக்கு உரைத்த ஒரு பிரைம் கோலாக நம் மத்திய எழுதின சுவிசேஷம் 6:5-8 நாம் வாசிக்கிறோம். ஜெபம் பண்ணி கொண்டு மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் 3.5 ஆண்டுகள் தனது சீஷர்களுக்கு போதித்துக் கொண்டு வருவதை பார்க்கிறோம். ஆனால் அத்தனை ஆண்டுகள் இதே காரியத்தை போதித்து விட்ட பிறகு அவர் கடைசியாக அவர் மரிக்கும் அந்த நேரத்தில் முதற்கொண்டு அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அதுவும் அந்த வசனத்தை நீங்க நல்லா உள்ள அர்த்தத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது என்று பார்க்கிறோம். When they were at that place, when he was at that place, என்று ஆங்கில வேதாகமும் சொல்லுகிறது. என் அன்பு சகோதரர்களே, என்ன பிளேஸ் என்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் அது வந்து கெத்செமனை தோட்டம் என்று, அந்த இடத்திற்கு அவர்கள் வந்த பொழுது என்று. ஆனால் ஒரு கமெண்டேட்டர் எலியட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் இந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வந்துட்டீங்களே, இந்த நிலைமையில் கூட நான் உங்ககிட்ட ஜெபிக்க வேண்டும், நீங்கள் ஜோம் பண்ணுங்கன்னு சொல்கிற இந்த நிலைமையில் என்னை கொண்டு வந்து விட்டுட்டீங்களே, அதுதான் வென் ஹி வாஸ் அட் தட் பிளேஸ், அவ்விடத்திற்கு வந்த பொழுது, இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்துட்டீங்களே, நான் இந்த இடத்துல இருந்து இவ்வளவு டர்மாய்ஸ் நான் அண்டர்கோ பண்ணணும், இவ்வளவு இவ்வளவு வேதனைகளை நான் அனுபவிக்க வேண்டும், ஆனால் இந்த நேரத்தில் கூட உங்களுக்கு நான் ஜோம் பண்ணுறதுக்கு அறிவுறுத்தும்படிக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் என்னை கொண்டு வந்துட்டீங்களேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரக்தியில் பேசுகிறார் என்று அவர் இவ்வாறாக சொல்லுகிறார். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அநேக விஷயம் நாம் என்ன தெரியுமா செய்கிறோம், நாம் தேவனுக்கு கட்டளைக்கு செவி கொடாமல், அவர் கொடுக்கிற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியாமல் சில வேளைகளை நம்ம என்ன தெரியுமா செய்கிறோம், ஆண்டவரை தர்ம சங்கடமான இடத்திற்கு கொண்டு வந்து விட்டுறோம். எவ்வளவோ இந்த பிள்ளைக்கு நான் போதிக்கிறேனே, எவ்வளவோ இந்த பிள்ளைக்கு நான் எவ்வளவோ காரியங்களை நான் சொல்லி கொடுத்தாலும் கூட கீழ்ப்படியாமல் அந்த பிள்ளை இருக்கிறானே என்று சொல்லி அநேக விஷய நம் பேரில் தேவன் வருத்தப்பட்ட நாட்களும் உண்டு. என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நிலைமையில் என்னை கொண்டு வந்து என் பிள்ளை விட்டுட்டாளேன்ட்டு உங்களை நினைத்து ஆண்டவர் விசனப்பட்ட அநேக நாட்கள் உண்டு. என் அன்பு சகோதரர்களே, ஜெபிக்காமல் அநேக நாட்களை நாம் வீணடித்திருக்கிறோம். நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் தான் ஜெபம் என்று சொல்லி அநேக நாட்களை நாம் வீணடித்திருக்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் ஒருவன் இவ்வாறாக என்கிட்ட சொன்னான், அண்ணா நான் ஜோம் பண்ணுன்னு முழங்கால் போடுகிறேன், ஆனால் ஜோம் பண்ணுன்னு முழங்கால் போட்டு 5வது நிமிஷம் ஓ நாளைக்கு என்ன சாப்பாடுக்கு வீட்டில் என்ன வாங்கணும் இப்படின்ற ஒரு தாட் எனக்கு வருது.
நான் என்ன நாளைக்கு என்னுடைய பாஸ்கிட்ட நான் என்ன பேசணும், என்ன வேலை எனக்கு செய்யணும்னு சொல்லிட்டு இப்படியாக எண்ணங்கள் என் மனதிற்குள்ளாக கடந்து வந்துடுது. நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய கான்சன்ட்ரேஷனை நான் இழந்து போகிறேன். என் அன்பு சகோதரரை சகோதரிகளே, ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே என்னால் ப்ரே பண்ண முடியல. அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே என் மைண்ட் எங்கெங்கேயோ போகுது, என் கவனம் சிதறடிக்கப்படுகிறேன் என்று சொல்லி அவன் சொல்லும் பொழுது எனக்கு மிகவும் விசனமாக இருந்தது. என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, ஆண்டவர் நாம் எதிர்பார்ப்பது நாம் ஜெபிக்க வேண்டும் என்று, அவருடைய பாதத்தில் தரித்திருக்க வேண்டும் என்று. அதனால தான் அவருக்கு நமக்கென்று அநேக அழைப்புகளை, பெரிய பெரிய அழைப்புகளை கொடுத்து அவர் தம்மோடு நம்மை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சித்தம் கொண்டு அநேக காரியங்களை நமக்காக செய்து வருகிறார். ஆனால் இந்த நாட்களில் நம்ம என்ன தெரியுமா செய்கிறோம், அவர் பக்கத்தில் நம்ம இல்லாமல், அவரோடு கூட நெருங்கி இராமல், அவரோடு கூட ஒரு ஐக்கியத்தில் இராமல், அவருக்காக அவரோடு கூட இணைந்து நாம் ஜெபிக்காமல் நம்ம என்ன தெரியுமா செய்கிறோம், நம்ம அநேக காரியங்களை நாம் செய்து வருகிறோம். இறுதி கட்டளை பிறப்பித்த அந்த இயேசு, இதுதான் இன்றைக்குரிய தலைப்பு. அவருடைய இறுதி கட்டளை என்ன தெரியுமா, ஜெபம் பண்ணுங்கள், சோதனைக்கு உட்பிரவேசிக்கப்படாமல் இருக்கும்படிக்கு ஜெபிங்கள். இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம்? பிரியமானவர்கள், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான், ஜெபியுங்கள். ஒருவேளை இத்தனை நாட்கள் நீங்கள் ஜெபியாமல் இருந்திருக்கலாம். உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது சற்று சிந்தித்து பாருங்கள். முன்பதாக நீங்கள் எப்படி ஜெபித்தீர்கள், இன்றைக்கு நீங்கள் எப்படி ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க? என் அன்பு ஆவிக்குரிய அண்ணனை, ஆவிக்குரிய தங்கை, உங்களை பார்த்து தான் நான் கேட்குறேன். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்குது? ஹவு இஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் மேன், ஹவு இஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் உமன்? இன்றைக்கு அந்த ஆவிக்குரிய மனிதன் எந்த நிலைமையில் இருக்கிறான்? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், ஜெபியுங்கள். இன்றைக்கு உங்களை பார்த்து அவர் கட்டளை இடுவர், ஜெபியுங்கள். நண்பு சகோதரர்களே சகோதரிகளே, தேவன் மீது பற்றுள்ளவராக அவரே நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த முதல் நாளில் உங்களுக்கு ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். அதை நம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறாமா? நம்ம இருக்கிற இடங்களில் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணலாம். என் அன்பின் பரலோக தந்தையை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனை, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு கூட நீர் பேசும்படிக்கு எங்களுக்கென்று நீர் பிறப்பித்த அந்த கட்டளையை ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் உமது வாஞ்சை, உமது விருப்பம். அதை நாங்கள் கீழ்ப்படிந்து, அந்த கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து, அந்த வார்த்தைக்கு எங்கள் செவிகளை நாங்கள் செலுத்தி, இன்று முதல் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும்படிக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இத்தனை நாட்கள் நாங்கள் ஜெபிக்காமல் இருந்த ஆண்டவரே, அந்த பாவத்தை மன்னித்தருளும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபியாமல் போனோமே ஆண்டவரே, அதை நீர்தாமே அந்த மீறுதலை மன்னித்தருளும் ஆண்டவரே. இன்று முதல் ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படிக்கு எங்களை நீர்தாமே அருட்பாராட்டியறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு முழுவதும் எங்களை பரிசுத்தமாகவும் பத்திரமாகவும் பாதுகாத்துக்கொள்ளும், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவை. ஆமேன், ஆமேன்.